கோப்பாசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். வேலையின்மை என்பது இந்த காலத்தில் அதிகரித்து கொண்டே வரும் நிலையில் எப்படி நம்ம தனக்கான வேலையை தக்க வைத்து கொள்வது, அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி தன்னிறைவை அடைவது, ஒரு எக்கனாமிக்ஸாக ஒரு எக்கனாமிக் வைஸாக நம்ம எப்படி கரெக்டான ஸ்டேஜ் அடையிறது, அந்த எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ அது எந்த விதத்தில் முடியும் அப்படின்றதுக்கு பிடிஆர் அவர்கள் வந்து தகுந்த விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னு பார்த்திங்கன்னா, அவர் எக்கனாமிக்ஸில் ஒரு லெஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பல நாடுகளில் வேலை செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கார். அப்போ அதற்கான திட்டம் என்னவாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது குறித்தான உங்களுடைய தகவல்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தன்னிறைவு அடைவது என்பது எங்கே இருந்தேன்னா, நம்ம ஏதோ ஒரு கம்பெனியோ இல்லை மற்ற இடத்தையோ வந்து சார்ந்து இருக்கக்கூடாது, நம்மளே நம்மளை தன்னிறைவு அடைய வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எப்படின்னா, அதற்கு அவர் திட்டத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு, தமிழக அரசு ஏற்படுத்தி உள்ள நான் முதல்வன் திட்டம் அப்படின்றதான். ஏன்னு பார்த்திங்கன்னா, அது வெறும் நம்ம டிகிரி வாங்கிட்டு போகிறதா மட்டும் இல்லாமல், அதோட சேர்த்து நம்ம எப்படி தொழிலில் நம்மளாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு வளர்ச்சி அடையிறது அப்படின்றத கொண்டு போகிறதா நாள் முதன்வன் திட்டம். நம்ம வெறும் டிகிரி மட்டும் வச்சுக்கிட்டு அதான் சொல்கிறாங்கல்ல, 90s kids சொல்கிற இதுவாக இருக்குல்ல, நம்ம வெறும் படிச்சுட்டு படிச்சுட்டு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல அப்படின்றோம். அது வெறும் படிப்பாக மட்டும்தான் இருக்குது, இல்லை சும்மா அப்படி பேருக்குன்ற ஒரு டிகிரியாக மட்டும்தான் இருக்குது. அப்போ அதன் மூலயமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது இருக்குல்ல, அப்போ நம்ம அதனுடைய பயனடித்து எப்படி எக்கனாமிக் வைஸாக நம்ம ஒரு கரெக்டான ஸ்டேஜ் அடையிறது அப்படின்றத கற்றுக்கணும். அதுதான் வந்து தன்னிறைவு அடைதல், நம்ம நம்மளே உருவாக்கணும். அதற்கான திட்டமாக தான் இந்த நான் முதல்வன் திட்டம் இருக்குது, அதை நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, வெறும் மனப்பாடம் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறதா இருக்குது, இல்லை டிகிரிக்காக படிக்கிறதா இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு தொழில் முனைப்போட அது சார்ந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டோட படிக்கணும். அதுதான் ஒரு தகுந்த கல்வியாக இருக்கும் அப்படின்ட்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே முக்கியம், அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானதும் இருக்கும். இப்போ மற்ற நாடுகளில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, குவாலிட்டி, அதை தான் சொல்லிட்டு இருப்போம். அப்போ அந்த குவாலிட்டி என்பது நம்மக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்ட்டு பொருளாதாரத்தில் வல்லுநரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை வந்து குறிப்பிடுறாரு. அப்போ நம்ம எக்கனாமிக்காக ஒரு ஸ்டாண்டர்டை அளரணும்னா, நம்மளை நம்மளே தன்னிறைவு அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறியுள்ள கருத்து என்பது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரியானதா இல்லையா, இல்லை கூடுதலாக உங்களுக்கு எதனா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கோப்பாசை சேனலோட இணைந்திருங்கள். அப்படியே நம்ம கோப்பாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.